ప్రతిగల్పిత కల్పోయం ప్రత్యర్థిక జగేశరి వ్యాసతీర్థ గురుర్ బహూయా తస్మదిష్టార్థ సిద్ధయే. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுயஜாதகங்களில் எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுடைய தசாபுத்தியுடைய அம்சங்கள் அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நான் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் பிப்ரவரி 28 2022, உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி, திரயோதசி திதி, தேய்பிறை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேலாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 to 9:30 வரையும், பகல் யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரையும், குளிகை மதியம் 1:30 to 3:00 வரையும், சுபஹோரைகள் காலை 6:00 to 7:00 வரையும், பகல் 2:00 to 4:30 வரையும், இரவு 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாள் வந்து 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இன்றைய டேட் வந்து 28 February. காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷராசியிலிருந்து பார்க்கும் பொழுது மகர ராசி அப்படிங்கிறது 10ஆம் இடம். மகரத்துக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரிங்கிறத விட இதிகாசங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். சிறைவாசம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிறைவாசம் அப்படிங்கிறது மக்களை கட்டி போடக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மகாரம் சொல்லுவோம். ஸோ கர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூகம்பங்கள், சுனாமி, இந்த மாதிரி நீர் வெள்ளம் சார்ந்த விஷயங்கள்னால் அது சார்ந்த அழிவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு காலகட்டங்களில். மெயினாக நீங்கள் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொழிலில் நல்லா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகும். இன்னொன்று, இருக்கக்கூடிய வீடு வந்து சனியுடைய வீடு. சனி வந்து கர்மாவுக்கு காரகன். போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பாவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தான் இப்போ கொடுப்பார். எப்படி உங்கள் வேலையில் எடுப்பார், வெண்டு எடுப்பார், அந்த கர்மா தான் இப்போ பண்ணுவோம். கர்மானா எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க, அப்பா அம்மா செத்து போனது பண்ண கர்மான்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, அதுவும் கர்மா. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் கர்மா அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் நிர்ணயம் பண்ணுறது சனி தான். ஸோ அவர் வீட்டில் இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்துருக்குன்னா முக்கியமான விஷயங்கள், தொழிற்சாலைகள் சார்ந்த விஷயங்களில் கடுமையான சிறைவாசம், போராட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல நாடுகளில் இந்த வைரஸ் வந்து இன்னொரு வேகம் எடுக்கும், இன்னொரு வேரியண்ட் வரும். அந்த வேரியண்ட்னால எகெயின் பொது முடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை கருதலாம். முடிஞ்சளவுக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மழை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதி கவனமாக இருக்கணும். இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறந்து விளங்கும். மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக உங்களுடைய முன்னோர்கள் பெரியவங்க அவங்களை சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். மத நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இடுப்பு புட்டம், ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில், தொடை சம்பந்தப்பட்ட பகுதிகளும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நம்பிக்கைகளை சார்ந்த விஷயங்களில் உடைக்கப்படும் இன்றைய நாள். அதனால் யார் மேலேயும் அதிகமாக நம்பிக்கை வைக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி நண்பர்களுக்கு அஷ்டமத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்றைய நாள் எல்லாமே நல்லது நடக்கும். கடகராசி நண்பர்களுக்கு மனசுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பார்த்துக்குங்க. மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டாம்.
அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விவாதங்களை மற்றவங்களை கூட்டு வந்து வீட்டில் பேச வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு பக்குவமான பேச்சு அப்படிங்கிறது போட்டி உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய பேச்சு தான். அந்த போட்டி இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்கலாம், நோய் சம்மந்தப்பட்ட தாக்கங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடகராசி சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி டவுன் ஆகும், இரும்பு சத்து கம்மியாகும், ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ மெயினாக நிறையா ப்ரீத் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணோம், இந்த ரெண்டு கை மட்டும் யூஸ் பண்ணோம், ரெண்டே ரெண்டு விரல் இதை யூஸ் பண்ணி பிராணாயாமம் லெஃப்டில் லாக் பண்ணி ரைட்டில் உள்ளே எடுத்து லாக் பண்ணி ஜபம் பண்ணிங்கன்னா சூப்பராக செட் ஆகும், மன திடம் அதிகரிக்கும், பலவிதமான லங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அபாரமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கு வீடு கட்டுமானம் சார்ந்த விஷயங்களுக்காக சில செலவுகள் நேரிடலாம், அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை கொஞ்சம் உபயோகிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிரயாணங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து மூணாம் இடத்துல ஐந்து கிரகத்துடைய சேர்க்கை இருக்கிறது, சனியுடைய வீட்டில் இருக்கிறது. ஸோ என்ன பேசினாலும் கவனமாக இருக்கணும், அதுவும் மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். யூடியூபர்ஸ் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். எந்த விதமான நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பேசணும், தீய கருத்துக்களை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பணம் பல வகையில் வரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் கெடலாம், கண் மூக்கு வாய் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு நாளாகும். மகர ராசி நண்பர்களுக்கு உங்கள் மூளை தான் இப்போ முக்கியம், உங்களுடைய உடல்நிலை தான் உங்களுக்கு முக்கியம், அதை கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போது எல்லாமே நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு பல விஷயங்களில் ஏற்றமும் கொடுக்கலாம், நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான பணம் கொடுக்கும், உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. கும்பராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு நல்ல செலவுகளும் இருக்கும், முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. மீனராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்டன் விட்டமின் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புல கம்மியாகலாம், இரும்புச்சத்து கம்மியாகலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா ஒதுங்கிருங்க, போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய பேர் நடிப்பீங்க, அதை மட்டும் விட்டுருங்க. எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் தரக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறட்டும். நான் சொல்லக்கூடிய எந்த விதமான கெட்ட பலன்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் நடக்காமல் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.